சிவன் கோயில் என்ன இருக்குது, நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நான் பிறருடைய கஷ்டங்களையும் சண்டை போடுறதும் வேதனை போடுறதும் நுகர்ந்தா அணி செய்யுது. நாம நினைக்கிறது நமக்குள் உருவாகுது. மீண்டும் தன் உணர்வின் தன்மை நமக்குள் அதிகமாக எந்த குணத்தை அதிகமாகும் அந்த கணக்கின் பிராகாரம் கோபப்படும்னா ரத்த கொதிப்பு வரும். வேதனைப்படுவதை நாம் அடிக்கடி நினைச்சோம்னா விஷம் அந்த வாத நோய்கள் வரும். இப்படி நம்ம உடல்ல அதான் நந்தீஸ்வரன் நாம் சுவாசிக்கிறது உருவாகுது. மீண்டும் தன் இணைத்து உள்ளது உயிர் ஈசனா இருக்குது. நாம் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் அதுவும் அதனுடைய இயக்கம் ஈசன் என்றும் அது அணுவாக்கிவிட்டால் அதனுடைய துடிப்பு வெப்பம் விஷ்ணு என்றும் இருக்கும் காந்தாலட்சுமி. ஆக அந்த வேதனை என்ற உணர்வு எடுத்தால் அந்த அணுத்தன்மையா இருந்தால் அதே உணர்வாகி தன் இணைத்தை பெறும். அதான் நந்தீஸ்வரன் சிவன் அதுவும் உருவாகும். நான் சுவாசித்தது அதுவும் ஈசனாகும். அந்த வேதனையின் தன்மை உருவாகும். அதில் எந்த தகையை நாம் எடுக்கிறோமோ அந்த கணக்கின் பிறகாரம் இது வரும். அதனால்தான் சிவன் கோயில் என்ன செய்திருக்கிறாங்க, இதெல்லாம் நாம தெரிஞ்சோ தெரியாம வந்துருது. அதை நாம நீக்கணும்னா எப்படி, பிறர்படும் கஷ்டங்கள், பிறர்படும் துயரங்கள், பிறர்படும் சங்கடங்கள், பிறர்படும் வேதனைகள், பிறர்படும் குதிக்கணும் உணர்வுகள் பார்த்த உடனே இனி நாம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவான்னு உடலாக்கிறது. நாம் பார்த்தது கேட்டது இந்த உயிர் அந்த உணர்த்தது தவறு செய்யறான்னு உணர்த்துது. ஆனால் அப்படியே விட்டுறோம், தொடக்கிறமான இல்லை. அப்படி நாம பிறருடைய தோஷங்கள் நமக்குள் சேர்ந்துடும். பிறதோஷம் பிறருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நாம பரிவோட சொல்லும்போது கேட்காம இருக்க முடியுமா? அவங்க குடும்பத்துல கஷ்டம் வந்தது, அவங்க வீட்டுல சங்கடமானது, எங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, என் மச்சனை இந்த மாதிரி சொன்னாங்க, குழந்தைய அப்படி பேசினாங்க, நீங்க கேட்காம இருப்பாங்க. கேட்காம வந்தாங்கன்னா பெரிய இது மாதிரி போயிட்டு நம்ம மேலையும் கொட்டோம்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கேட்டிருந்த உணர்வுகள் நம்ம உடல்ல பிரதோஷமா மாறிடுது. பிரதோஷமா மாறுது. பிரதோஷம் அன்னைக்கு நாம என்ன செய்யறோம், 4 மணிக்கெல்லாம் போய் காலையிலிருந்து சாப்பிடாம விட்டு அங்க ஈஸ்வரனுக்கு எல்லாம் அபிஷேகத்தை செய்து அதெல்லாம் செய்து என்ன செய்யறோம், அங்க நந்தி கிட்ட வந்து அதை செய்த அபிஷேகத்தை எல்லாம் கொடுத்து அப்பா நீ ஈஸ்வரன் போய் சொல்லு என் வீட்டுல என் பையன் இப்படி பண்றான், என் தொழிலெல்லாம் இப்படி எல்லாம் போச்சு, என் வீட்டுல கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் போய் சொல்லப்பா ஈஸ்வரன் சொல்லிட்டு நீ சாப்பாடு கொடுத்து போட்டு இதெல்லாம் அவங்க சொல்ல சொல்லி சொல்லுவாங்க. இங்க இங்க வந்து சாப்பாடு கொடுத்து போட்டு காதல போய் சொல்லுவாங்க பிரதோஷனை. அது சொல்லி போட்டு வந்து வீட்டுல வந்து அப்புறம் சமைச்சு சாப்பிடுவோம். எதுங்க பிரதோஷனை காலிலிருந்து பட்டினியா போட்ட உடனே நல்ல அணுக்களை சாப்பிடுறீங்களே நினைச்சு சோர்வடையும். அப்ப சோர்வான உணர்வுகளை தான் நாம் சுவாசிக்கிறோம். அப்ப வீட்டுல வந்து அன்னைக்கு கொஞ்சோண்டு சமையல் பண்ணி சாப்பிட்டாலும் சரியா ஜீர்ணிக்கிறது. ஏன்னா பட்டினியா கிடந்தது அந்த உடனே தன்னை கொடுத்த உடனே ஜீர்ணிக்க முடியாது. ராத்திரி சாப்பிடுங்கிறது தான் இருந்தனுங்க. அதை நினைச்சு லைட்டா வந்து சாப்பிடணும், கூட கொஞ்சம் 2 வாரம் சாப்பிட்டோம்னு நினைச்சியும் அது ஜாதீனமா. அப்ப நினைச்சோம் நான் பிரதோஷ கழிக்க போய் பிறருடைய தோஷத்தை நம்ம வளர்த்துக்கிறோமே தவிர பிரதோஷத்தை நீக்கிறோமா, பிறருடைய தோஷத்தை நீக்கிறோமா? இல்லை. பிறருடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு ஞானிகள் சொன்னாங்க. பிரதோஷத்தை பாருங்க, கோயில் எல்லாம் கூட்டம் நிறைய எதுக்கு போறோம், எதனால போறோம், எல்லாம் போய் அர்ஜுனை போயிட்டு அப்புறம் வீட்டுல வந்து வர்றாரு. நான் பிறருடைய தோஷங்களை வளர்த்துக்கிறோமே தவிர பிறருடைய தோஷங்களை போக்குறது. ஏன்னா இங்க நந்தீஸ்வரன் கிட்ட வந்து சொல்லியாச்சுன்னா அவன் போய் நேரா போய் ஈஸ்வரன் சொல்றான்னு என்ன அர்த்தம்? ஆனா காலையில 4 மணிக்கெல்லாம் துருவ நட்சத்திரம் அங்கிருந்து வெளிப்படுது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் தரணும், என் உடல் முழுது பண்ணி என் ஜீவாத்மா பெறணும், என் ஜீவனுக்கள் பெறணும் நிறைய எடுத்துக்கணும். நான் யாரு எல்லாம் பார்த்தனும் இப்ப தப்பைய மேல நாம் எடுத்திருப்போம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், அவன் சிந்தித்து செயல்படும் சக்தி பெறணும். நான் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருப்பேன், அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் குடும்பத்தில் படணும். என் குடும்பத்தில் அழியாத சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் பூர்வ ஜென்ம வினைகள்லாம் நீங்கணும். ஏன்னா அதனால நம்ம இயங்கிருக்கோம். நீங்க என் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பண்ணணும். தெளிந்த மனமும் மகிழ்ந்து உணரும் மலரிப்போல மகிழ்ந்து வாழும் சக்தி என் குடும்பத்தில் பெறணும். இப்ப யாராவது நம்ம பேசியிருந்தாங்க, சண்டை போட்டிருந்தாங்க, அவங்க மேலேயே நம்மளுக்கு என்ன வரும்? அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவங்க குடும்பம் முழுதும் படணும். அவங்க குடும்பத்தில் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும். அவங்க குடும்பத்தில் பற்றும் பாசமும் வளர வேண்டும். அவங்களும் ஒன்றுபட்டு வாழும் நிலைகள் பிரதோஷ அன்னைக்கு நானும் நினைக்கிறேன், அவங்களும் நினைக்கிறேன். அப்ப அந்த கோயில்ல போய் என்ன காலை 4 மணிக்கெல்லாம் இதை எடுக்கிறோம். இந்த சக்தி நம்மளுக்கு பிறருடைய தோஷம் நமக்குள்ள என்ன செய்யுது, அந்த பேரொழி பட்ட உடனே அதை நீங்கும். அவங்க மேல வரக்கூடிய வெறுப்பை மாற்று. நம் உடலுக்குள் அவருடைய உணர்வுகள் அணுக்களா இருக்குது. அப்ப அந்த அருள் என்ற உணர்வு நமக்குள்ள இந்த தீமை என்ற நிலை வருது.
பனிசிரோம். இதை சுவாசிக்கும் போது நந்தீஸ்வரன் சிவன் கணக்குள்ள நாம அந்த பிறருடைய தோஷத்தை நீக்கிய தீமையின் நீக்கிய அந்த தோஷத்தை நீக்கும் துறை நட்சத்திரம். அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தால் எப்படி நாம் நல்ல குணம் கொண்டு வேதனைப்படுவோம் நகரும் போது அந்த நல்ல அணுக்களும் அது விஷமாக மாறும். இந்த விஷத்தை நீக்கிய துருவ நட்சத்திரத்தை உணர்வு நுகர்ந்தான் அந்த விஷம் என்ற உணர்வு நீக்கி பெற்று நல்ல அணுக்களாகவும் தெளிந்த மனம் கொடுக்கும். அதனால்தான் காலை 4 மணிக்கெல்லாம் இதை எடுக்கணும். இவங்க சாயங்காலம் 4 மணி கோயிலுக்கு பூஜை செய்தோம். ஆனா நந்தீஸ்வரன் சொல்லியாச்சு நாம் உண்மையை அறிய முடியாதபடி காலத்தால் நம்மை அரசர்கள் அடிமையாக்கி வந்த அந்த முறைதான் நாம கடைபிடிக்கிறோமே தவிர ஞானிகள் காட்டி அது வழியில் நாம் ஏதாவது நடக்கிறோமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கோயிலை நாம் அவமதிக்கிறோமா? கோயிலில் பக்தி என்றால் என்ன? ஒவ்வொரு உயிரும் கடவுள், அவன் உடல் பூராமே கோயில். ஆகவே அது வீட்டிற்கும் அருங்கரும் சக்தி மனிதனாக உருவாக்கிய நிலைகள் உடலே சிவம். ஆக உயிரான ஈசன் போய்விட்டால் உடலான சிவம் அணிசி சவமாகிவிடும். அவனால் உருவாக்கப்பட்ட உணர்வுகளும் நாம் அந்த அருளி என்ற உணர்வை நாம் எப்படி சேர்க்கப்பட வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இதெல்லாம் நம்ம ஞானிகள் காவியமாக படைத்து நாம் எதை எதை எந்தெந்த காலங்கள் நீக்கப்பட வேண்டும், நமது வாழ்க்கை தீமைகள் எப்படி தொலைக்கப்பட வேண்டும், நாம் அப்படி தீமையை சேர்ந்திருந்தாலும் கோயிலில் போய் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நான் பார்த்தவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். எதிரியிலே இல்லாத நிலை நம்ம உடலுக்குள் எதிரியே இல்லாத நிலைக்கு உருவாக்கணும். நம்ம உடலுக்குள்ளே எதிரி இருக்கிறாங்க. நமக்குள்ள அந்த தீமையின் உணர்வுகள் இருக்கும் போது நம்ம சொல் தடவாரும், ஒருத்தர் கேலி பண்ண செய்யும், இல்லாத சொல்ல செய்யும். அது உணர்வின் தன்மையை அங்கு இயக்கி காட்டும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுவதற்குத்தான் உங்களுக்குள் இந்த உண்மையின் உணர்வினை நீங்களும் நுகர்ந்தடைந்து கீர்த்துணர்ந்த இந்த காலங்களில் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் என்ற உணர்வு உங்கள் உடலுக்குள் அந்த அணுக்களாக மாற்றுவதற்குத்தான் இவ்வளவு நேரம் உபதேசிப்பதும் கீர்த்துணர்ந்த உணர்வுகளை தீமை அகற்றிடும் அணுத்தன்மை பெருகவும் மீண்டும் நீங்கள் நினைவு கொள்ளும் போது உங்க எண்ணமே உங்களை காக்கும், உங்க உணர்வே உங்களை காக்கும். சாமி செய்வார், சாமியார் செய்வார், ஜோசியம் செய்யும், ஜாதகம் செய்யும், மந்திரம் செய்யும் என்ற நிலையை விடுத்து உங்களை நம்பி பழகும். நீங்கள் எதை எண்ணுகின்றனரோ அதைத்தான் உருவாக்குகிறோம்.